வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பழமொழியும் அதன் பின்னணி கதையும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி முழு பூசணிக்காய சோற்றில் மறைத்த கதை. ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாராம். அந்த பணக்காரரோட வீட்டு பக்கத்துல வேற ஒரு விவசாயி பூசணிக்காய் தோட்டம் வச்சிருந்தாராம். இந்த பணக்காரர் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த பூசணிக்காவை பார்த்து அந்த பூசணிக்காய் மேல ஆசைப்பட்டு ஒரு நாள் தோட்டத்துக்குள்ள போய் பூசணிக்காவை திருடிட்டாராம். இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பரவி அந்த பணக்காரரை பூசணிக்காய் திருடன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னும் சொல்ல போனா அந்த பூசணிக்காய் திருடன் வீட்டு வழியா போலாம், அந்த பூசணிக்காய் திருடன் வீட்டோட பக்கத்துல அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த பழக்கம் அவருடைய காலத்துல மட்டும் இல்லாம அவருடைய பேரப்பிள்ளைங்க காலத்திலையும் அப்படியே தொடர்ந்து வந்துச்சான். அவங்க பேரப்பிள்ளைங்க அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் பல பேரு பூசணிக்காய் திருடனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். இதெல்லாம் கேட்ட அந்த பணக்காரரோட பேரை தாத்தா செஞ்ச தப்புக்காக பேரப்பிள்ளைங்கள்லாம் அவமானத்தை சந்திக்கணுமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதுக்கப்புறம் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முனிவர்கிட்ட போய் இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாராம். முனிவர்கிட்ட போன அவரு நடந்ததெல்லாம் சொன்னாராம். இதை கேட்ட அந்த முனிவர் இதுக்கு நிச்சயமா வழி இருக்கு, அப்படி நீ செஞ்சினா அதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வீட்டில் 100 பேருக்கு சாப்பாடு போடு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அமைச்சாராம். உடனே அந்த பணக்காரரோட பேரை முனிவர் சொல்லிட்டாரே அப்படின்னு தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சாராம். அங்க சாப்பிட்றவங்க எல்லாம் மனசார அவரை வாழ்த்திட்டும் போனாங்களாம். இந்த விஷயத்த வெளியிலையும் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். நாளடைவுல எல்லாரும் பூசணிக்காய் திருடன் வீடு சொல்ற பழக்கத்திலிருந்து சோறு போடுற ஐயாவோட வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அதாவது முழு பூசணிக்காய திருடின அந்த திருட்டு பெயரை சோறு போட்டு சோறு போடுற ஐயாவோட வீடு அப்படின்னு மாத்தி வச்சாங்களாம். இதுவே முழு பூசணிக்காய சோற்றில் மறைத்த பழமொழியோட பின்னணி கதை. நல்லதை செய், தவறு தானாக மறையும் என்பதே இந்த பழமொழி சொல்லக்கூடிய பயனுள்ள கருத்து. மீண்டும் அடுத்த ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எங்களோட காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.